ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரின்னு கெஸ் பண்ணுங்கள். காக்கா வாயில் என்ன வச்சுருக்கு? வடை வச்சுருக்கா? சூப்பர் சூப்பர். இன்றைக்கி நான் உங்களுக்கு காகமும் நரியும் அப்படின்ற கதை தான் சொல்ல போகிறேன். காக்கா வடை திருடின கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான். ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அந்த பாட்டி டெய்லி ஈவினிங் டைமில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடி நிழலில் ஒரு கடையை போட்டு வடை செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்களாம். தினமும் அந்த பாட்டியுடைய கடைக்கே ஒரு காக்கா வருமா. பாட்டியும் அந்த காக்காவுக்கு தினமும் ஒரு வடையை கொடுப்பாங்களாம். காக்கா அந்த வடையை எடுத்துட்டு ஜாலியாக பறந்து போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்குமா. ஒரு நாள் காக்காவுக்கு ரொம்ப பேராசை வந்துருச்சான். காக்கா என்ன நினச்சது தெரியுமா? டெய்லி பாட்டி தான் நமக்கு வடையை கொடுக்குறாங்க, இன்றைக்கி நம்ம பாட்டிக்கு தெரியாமல் வடையை திருடி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சி, பாட்டி வேலையாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வடையை எடுத்துட்டு பறந்து போய் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துக்குச்சான். காக்கா வடை திருடி எடுத்துகிட்டு போகிறது குள்ள நெறி ஒன்று மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்ததான். அப்பா, பாட்டிக்கு தெரியாமல் வடையை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருடி சாப்பிட்ற பொருள்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே, நம்ம இப்போ இந்த வடையை சாப்பிட்டு பார்க்கலாம். எப்பவும் போல இருக்கா இல்லை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது குள்ள நெறி காக்காவை பார்த்து, ஓ வடையவா திருடுற, இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துகிற வேலையெல்லாம் நான் தானே செய்வேன், இப்போ நீ செய்கிறியா? ஆனால் உன்னை விட நான் தான் ரொம்ப சாமர்த்தியம் வர வந்து இப்போ அந்த வடையை உங்ககிட்டருந்து எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இதோ வந்துட்டேன்னு மெல்லமாக காக்கா இருக்கிற இடத்துக்கு குள்ள நரி போச்சான். அங்கே ஒரு மரத்துக்கிட்ட மெல்லமாக போய் உட்காந்துட்டு, ஏய் காக்கா, நீ தானா? உன் சத்தத்தை கேட்டு நான் நினச்சேன், யாருடா இது, வாய்ஸ் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா நீ தானா? ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உன்னுடைய வாய்ஸ் மைனாவுடைய வாய்ஸ் விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நீ ஒன்று பண்ண, இந்த வாய்ஸ் வச்சு எனக்காக ஒரு பாட்டு பாடம் ப்ளீஸ், நான் கேட்டுட்டு உடனே இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்லிச்சான். காக்காவுக்கு இதை கேட்ட உடனே சந்தோஷம் தாங்கலையா, ஓ நம்ம வாய்ஸ் இவனுக்கு பிடிச்சிருக்கா, சரி நம்ம ஒரு பாட்டை தான் பாடலாமே அப்படின்னு வாயை திறந்துதான் காக்காவுடைய வாயிலேருந்து டம்மால்னு வடை கீழே விழுந்துருச்சான். அந்த வடையை நரி தாவி போய் பிடிச்சிக்கிச்சான். பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சான். காக்கா ஏமாந்து போயிடுச்சான். அச்சோச்சோ, பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம வடையை திருடணும், இப்போ நம்மளை ஏமாற்றி நரி வடையை எடுத்துகிட்டு போயிட்டானே, இப்போ வடை போச்சே, என்னடா பண்ணுறது, இன்றைக்கி நம்ம பட்னி தான், இது நமக்கு தேவை தான், நம்ம பாட்டியை ஏமாத்தினோம்ல அதுக்காக தான் நமக்கு இந்த பனிஷ்மெண்ட், இனிமேல் நான் திருடவும் மாட்டேன், யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் அப்படின்னு காக்கா அந்த நிமிஷமே திருந்திடுச்சான். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தவங்கிட்ட ஏமாந்து போயிடுவோம், கரெக்டு தானே? பாட்டி காக்காவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வடை கொடுத்தாங்க, ஆனால் காக்கா ஏமாத்திருச்சு, காக்காவை நரி ஏமாத்திருச்சு. ஓகேவா? இந்த கதையுடைய நீதி நான் உங்களுக்கு சொல்லவா? தன் வினை தன்னை சுடும். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.